வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி, ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட பற்றியும், குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள போற விஷயம் என்ன அப்படின்னா, குடும்ப ஒற்றுமை. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா என்னோட குடும்பம் எப்பொழுதும் பிரியக்கூடாது, நாங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அதற்கு என்ன பரிகாரமா இருக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். குடும்பம் ஒற்றுமையாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க, இப்போ அண்ணன் தம்பி நிறைய பேர் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, இந்த குடும்பம், அப்புறம் அவங்க வீட்டிலேயே இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து விரல்களும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம கையில் இருக்கக்கூடிய விரல்களே அந்த மாதிரி தான் இறைவனுடைய படைப்பு. அதே மாதிரி தான் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களின் குணங்களும் அப்படித்தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வழிகளே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களே இப்படி இருக்காங்க அப்படின்னா, வெளியிருந்து வரக்கூடிய மருமகளும் அப்படிதான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி தான் கண்டிப்பா இருப்பாங்க. இருக்கட்டும், இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க அப்படின்னா இருக்கு, அருமையான வழிகள் இருக்கு. அந்த வழியை தான் இன்னைக்கு தெரிந்து கொள்ள போறோம். குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்பா அம்மாவுக்காக தான் இந்த வீடியோ. சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார், இந்த நாலு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு படம் இருக்கும். அந்த படம் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் இது மிக பெரிய விஷயம்தான். குடும்ப ஒற்றுமைக்காக முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த படம். இந்த படம் யாருடைய இல்லத்தில் வைத்து தினமும் பூஜை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் குடும்ப பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. அதனால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற தாய்மார்களும் சரி, தகப்பன்மார்களும் சரி, என்னோட குழந்தைகள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்கம்மா, தனி கொடுத்தனமா போயிட்டாங்க, அவங்க எங்களை வந்து பார்க்கறது கூட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இது எல்லாத்துக்குமே சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையார் இந்த நாலு பேரும் சேர்ந்த மாதிரி படம் இருக்கும். குழந்தைகளை தூக்கி மடிமேலே வைத்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தை வாங்கி உங்களுடைய வீட்டில் வச்சிருங்க. வச்சுட்டு சிவன் வழிபாடு செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். உங்கள் இல்லத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக வந்துவிடும். பிரிந்து சென்றவர்களாக இருந்தாலும் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். கவலை என்பதை நீங்கள் அடியோடு விட்டுவிடலாம். சிவனை வழிபாடு செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்பீர்கள். நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம், ஆனால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கே, நாங்கள் இதை செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக செய்யலாம். எல்லாருமே குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல நிலைமையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டிப்பாங்க. அதற்கு இதுவும் ஒரு அருமையான பரிகாரம். சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார் இவங்க நாலு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய படம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை பூஜை அறையில் இடம் இல்லை அப்படின்னா சின்னதாக கூட ஃபோட்டோ மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதை வாங்கி வச்சு வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சண்டைகள், சச்சரவுகள் அப்படின்றது இருக்கும். இதை எப்படி தீர்க்கறது? அதுக்கும் வழி இருக்கு. விநாயகரும் முருகரும் சேர்ந்த மாதிரி ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா சகோதரன் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக அகலும். விநாயக பெருமான் கையில் மாங்கனியை வச்சுக்கிட்டு முருகரை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த படம். அந்த படத்தை வாங்கி உங்களோட இல்லத்தில் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுடைய குழந்தைகளிடம் ஒற்றுமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக ஒற்றுமையுடன் பிரச்சனை இல்லாமல் குடும்பம் ஒன்றாக இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அருமையான பரிகாரத்தை தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாமல் அண்ணன் தம்பி பிரச்சனை, சகோதரன் சகோதரி பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கிறது, அதற்கான பரிகாரமும்
அதற்கான என்ன பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.